ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தனாமணிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 இட்லி எடுத்து நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆறின இட்லியாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து பொரிக்கிறதுக்கு நல்லா வரும். 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்றாப்புல வர மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு சீரக பொடி, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸாக அடிச்சு எடுத்துடலாம். நான் இதில் சாஸ் எதுவும் ஆட் பண்ணலை, அதுக்கு பதில் இந்த தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இப்போ தக்காளியை வந்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்து வச்சுட்டேன். இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வானலியில் எண்ணெய் வச்சு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து இந்த இட்லியெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம். அதில் இந்த அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பொறிஞ்சாச்சு. இதை எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்ற இட்லி எல்லாமும் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி எல்லா இட்லியும் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம வானலியில் எண்ணெய் வச்சு, எண்ணெய் காஞ்சதும் தட்டி வச்சிருந்த இஞ்சி பூண்டு வீடு அதில் போட்டுடலாம். கருவேப்பிலே அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம். போட்டு இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி அரைச்சி வச்சிருக்க தக்காளி இதை வந்து போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இட்லி நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம், அதனால் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் நான் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காசுக்கு ஏற்றாப்புல வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இனி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி அரைச்சல போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற இட்லியை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் வந்து கடைசியாக நம்ம மிளகு சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை அதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ சுவையான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது நான் சாஸ் ஆட் பண்ணாமல் தக்காளி அரைச்சி ஊற்றி செஞ்சு பார்த்துருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. தேங்க்யூ.